டூப்ளசஸ்ஸும் கோழியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு காட்டு காட்டுன்னு காட்டி கடைசி நேரத்தில் மேட்ச் வந்து த்ரில்லாக போய் பதினெட்டாவது ஒரு கோழி அவுட் ஆகி பத்தொன்பதாவது ஒரு அவுட் ஆகி அப்படி அப்படின்னு பார்த்து கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாங்க த்ரில் வெற்றி சம வெற்றி ஆர்சிபி வெற்றியின் மூலமாக ஒரு அஞ்சாறு அணிகளை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லணுங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸன் வந்து ஒரு காட்டு காட்டினார் ஹண்ட்ரட் போட்டார் அவர் ஹண்ட்ரட் அடித்து நூற்றி எண்பதுக்கு மேலே டார்கெட் போனோன்னா கண்டிப்பாக ஆர்சிபி வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் விராட் கோலியும் டூ ப்ளஸஸும் வந்து செம்மையாடிருப்பாங்க ஃபஸ்ட்டு கோலி நல்லா அடித்தார் அதுக்கப்புறம் டூ பிளஸஸ் ரனில் அப்படியே கொஞ்சம் கோழியோட விட அதிக ரன் போனார் திரும்ப ஃபிஃப்டி போட்டதுக்கப்புறம் வேறு ஒரு ஆளாக கோலி மாறிட்டாருங்க செஞ்சுரி போட்டிருக்காரு அறுபத்தி ரெண்டு பந்தில் செஞ்சுரி செஞ்சுரி அடித்த அடுத்த பாலே இன்னொரு சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டு போனார் அறுபத்தி மூணு பந்தில் நூறு ரன்கள் ஆறாவது ஐபிஎல் செஞ்சுரி விராட் கோலிக்கு இது ஃபேன்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஹைதராபாத் க்ரௌடாக இருந்தாலும் கோலினுடைய செஞ்சுரியை எல்லோருமே சூப்பராக வந்து செலிப்ரேட் வந்து பண்ணாங்க இந்த மாதிரி செஞ்சுரி அடித்து விக்கெட்டே விடாமல் மேட்ச் போயிட்டு இருந்தப்போ தான் பதினெட்டாவது ஓவரில் கோஹ்லி அவுட் ஆனார் புவி ஓவரில் பத்தொம்போதாவது ஓவரில் நடராஜன் ஓவரில் டூப்ளசிஸ் அவுட் ஆனார் ஒன்பது பாலுக்கு ஒன்பது எட்டு பாலுக்கு எட்டு ஏழு பாலுக்கு ஏழு இந்த மாதிரி த்ரில்லா போச்சு அப்புறம் பத்தொன்பதாவது ஒரு கடைசி பந்தில் மேக்ஸில் ஒரு ஃபோர் அடித்தார் அதுக்கப்புறம் கடைசி ஓவரில் வந்து த்ரில்லாக ஜெயிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து பதினாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க இதனால் வந்து பஞ்சாப்பு கேகேஆர் ராஜஸ்தான் ராயல்ஸு இவங்களா இனிமேல் வந்து நடையை கட்ட வேண்டியது அதே மாதிரி வந்து ஆர்சிபி அடுத்த கேம்லையும் ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கே லக்னோ மும்பை அப்படின்னு எல்லா டீமுக்குமே வந்து ஒரு சிக்கல் ஒன்று வந்து உருவாகும் அந்த வகையில் வேறு லெவலில் மாஸாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க கோலியினுடைய செஞ்சுரியோட நன்றி